10 மாதங்களில் 208 தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம். மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களும் நிறைவேற்றப்படும் என உறுதி. அதிமுக ஆட்சியில் 110 விதியின் கீழ் வெளியான 537 அறிவிப்புகள் நிலுவையில் உள்ளன. அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்ற பாதி வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை என முதலமைச்சர் குற்றச்சாட்டு. கொரோனா தடுப்புக்காக அமல்படுத்தப்பட்ட பேரிடர் விதிகளை திரும்ப பெற்றது ஒன்றிய அரசு. முகக்கவசம் அணிவது மட்டும் தொடரும் என அறிவிப்பு. விருதுநகர் பெண் பாலியல் வன்கொடுமை வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருப்பதாக பேரவையில் முதலமைச்சர் தகவல். 60 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. பெட்ரோல் டீசல் விலை 2வது நாளாக உயர்வு. 2 நாட்களில் லிட்டருக்கு 1.51 ரூபாய் அதிகரித்ததால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் முழக்கம். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் முழக்கத்தால் 2வது நாளாக முடங்கிய நாடாளுமன்றம். தேர்தல்கள் முடிந்ததால் பெட்ரோல் டீசல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்த்தப்படுகிறது. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் குற்றச்சாட்டு. ஹீரோ மோட்டார் நிறுவன தலைவர் பவன் முஜால் வீடு அலுவலகங்களில் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் வருமான வரித்துறை நடவடிக்கை. முல்லை பெரியாறு அணையை சர்வதேச நிபுணர் குழு ஆய்வு செய்ய தேவையில்லை. அணை பலமாக உள்ளதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதில் மனு தாக்கல். ஹைதராபாத்தில் மர குடோனில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சிக்கி 11 தொழிலாளர்கள் பலி. தீயை அணைத்து சடலங்களை மீட்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தீவிரம். சென்னையில் பைக் ரேஸில் ஈடுபட்ட உதவி ஆய்வாளர் மகன் உட்பட மேலும் 5 பேர் கைது. பைக் ரேஸில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மீண்டும் எச்சரிக்கை. இலங்கையில் விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வால் மக்கள் தவிப்பு. 1 கட்டு கீரை 100 ரூபாய், 1 கிலோ மாம்பழம் 700 ரூபாய்க்கு விற்பனை. பொருளாதார நெருக்கடியால் மேலும் பல இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை. தனுஷ்கோடி அருகே படகில் வந்த 10 பேரிடம் கடற்படையினர் விசாரணை. முதல் முறையாக ஏற்றுமதியில் 30 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி இந்தியா புதிய சாதனை. சுயசார்பு இந்தியா திட்டத்தில் முக்கிய மைல்கல் என பிரதமர் மோடி பெருமிதம். திருப்பூர் அருகே 4 ஏக்கர் தக்காளி செடிகளை டிராக்டர் விட்டு அடித்த விவசாயி. விலை வீழ்ச்சியால் அறுவடை கூலிக்கு கூட கட்டுப்படியாகாததால் நடவடிக்கை. நாகை காரைக்கால் மீனவர்கள் 22 பேர் இலங்கை சிறையிலிருந்து விடுதலை. விரைவில் நாடு திரும்புவார்கள் என எதிர்பார்ப்பு. IPL போட்டிகளை காண மைதானத்தில் ரசிகர்களுக்கு அனுமதி. சென்னை கொல்கத்தா அணிகள் மோதும் முதல் போட்டிக்கான டிக்கெட் விற்பனையும் தொடங்கியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.